வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினான்கு தலைப்பு புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள் பக்கம் 763 முதல் நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள் மத்தேயு ஆறாம் அதிகாரம் 34 வசனம். மேலே சொல்லப்பட்ட நம்முடைய ஆண்டவருடைய வசனத்தையும் அவருடைய மற்றொரு வசனமாகிய பூமியிலே உங்களுக்கு பொக்குஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே ஊசியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடனும் கண்ணுவிட்டு திருடுவார்கள் என்பதையும் அவருடைய அநேக நல்ல ஊக்கமுள்ள சீடர்கள் மிக அதிகமாக தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். சிலர் ஆண்டவர் சொன்னது கைக்கும் வாய்ப்பும் என்றபடி ஜீவிக்க வேண்டும் என்ற பொருள் உடையது என்று முடிவு செய்துவிட்டு எதிர்காலத்தை குறித்து கவலையே இல்லாமல் இருக்கிறார்கள். இதற்கு மாறாக நம்முடைய பரமபிதா இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை வைக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவர் தொடர்ந்து நம்மே நினைவாக இருக்கிறார். அவர் பருவ காலங்களையும் தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் அவைகளின் வரிசைப்படி ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். நாம் இதே மாதிரியான கொள்கைகளை அறிய வேண்டும் என்பதையும் அவர் விரும்பி இயற்கையை அவ்விதமாகவே ஒழுங்கு பண்ணியுள்ளார் என்பதையும் கூட பார்க்கிறோம். ஆகவே அதன்படி நாம் பயிரிடுவதற்கும் பின்னர் சாப்பிடுவதற்கும் ஆறை வேண்டுமானால் நெய்ய வேண்டும் என்றும் இரவு வேளையில் வெளிச்சத்திற்காக முன்கூட்டியே எண்ணெயை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்றும் ஒழுங்கு பண்ணியுள்ளார். இதே கருத்து வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே எல்லா இயற்கையிலும் காட்டப்பட்டுள்ள திவ்ய ஒழுங்கை நம்முடைய ஆண்டவர் மாற்றும்படியாகவோ அல்லது மறுக்கும்படியாகவோ குறிப்பிடுகிறார் என்ற எண்ணத்தை நிராகரித்து விட வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் கூறியதின் பொருள் என்ன? நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போடும். ஆண்டவருடைய ஜனங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது என்பதுதான் அதன் பொருள். அவர்கள் வேலையில் அகதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ரோமர் 12 அதிகாரம் 11 வசனம். நடுபோதும் விதைக்கும் போதும் களையெடுக்கும் போதும் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் திவ்ய மேற்பார்வைக்குட்பட்டதாக இருக்கிறது என்பதையும் மேலும் அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதையும் விசுவாசத்தினால் உணர வேண்டும். அவர்கள் முற்றுமாக திவ்ய பராமரிப்பை பற்றிய விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை அத்தியாசப்படுத்த வேண்டும். அதன்படி அவர்களுடைய இருதயங்கள் கவலையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறும். கவலை இல்லாமல் இருப்பதற்கும் கவலையுடன் இருப்பதற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருப்பதை நாம் உணர வேண்டும். அடுத்த நாள் குறித்து நம்முடைய ஆண்டவர் அஜாக்கிரதையாக ஊதாரியாக வீணாக்குகிறவராக யோசனை இல்லாதவராக இருந்திருப்பாரெனில் திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்த பின்பு எஞ்சியிருந்த துணிக்கைகளை சேகரிக்கும்படி தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி இருக்க மாட்டார். இந்த சம்பவத்தின் மூலமாகவே அடுத்த வேளை போஜனத்திற்கும் அடுத்த நாளுக்கும் எண்ணம் கொள்ளும்படி விளக்கி காட்டினார். ஆனால் கவலையோடு கூடிய எண்ணத்தை அவர் கூறவில்லை. சீஷர்கள் தங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டவர்களை உபயோகிக்க வேண்டியிருந்தது, அதில் ஒன்றையும் வீணாக்காமல் இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் தவறு செய்யாது இருக்கும் போது பயிருப்பு தீர்ந்து போனால் அதை அவர்களுக்கு மறுபடியும் நிறைவாக்க வசதி இல்லாமலில் கவலையை நீக்க அவர்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆனாலும் அவர்கள் தங்கள் பலத்தை இழந்துவிடக் கூடாது. இதே எண்ணம் எகிப்தில் இருந்த யோசேப்பை குறித்தும் விளக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இந்திய வழிநடத்துதலின் படி பரிபூரணம் உள்ள 7 வருடங்களில் விளைந்த தானியங்களை எல்லாம் சேர்த்து வைத்தான். அதன்படி பின்னர் வந்த 7 வருட பஞ்சத்தின் போது தேவையான உணவுப் பொருட்களை வைத்திருந்தார். தற்போதைய வாழ்க்கையின் நலனுக்காக நம்முடைய குடும்பத்தின் தேவை போன்றவைகளுக்காக அனுதின வாழ்க்கையின் காரியங்களில் அஜாக்கிரதை பற்றியும் 2 வசனம் குறிப்பிடவில்லை. அப்படியென்றால் அது எதை குறிக்கிறது? அது உலகத்திற்குரியவைகள் எதுவும் நம்முடைய பொக்கிஷம் ஆகக்கூடாது என்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக பொக்குஷத்தை மேலாக எண்ண வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறது. அதன்மேல் நம்முடைய இருதயங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும், அதன்மேல் நம்முடைய மனங்கள் விருந்து உண்ண வேண்டும். இப்படியாக ஐஸ்வர்யவான்களாக திவ்ய வாக்கு தத்தங்களின் மேல் விசுவாசம் வைத்து விசுவாசத்தினால் ஆவிக்குரிய இலைப்பாறுதல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். புது சிருஷ்டிகள் விசுவாசத்தின் மூலம் கொண்டுள்ள இந்த மகா பெரிதும் விலையேற பெற்றதுமான வாக்கு தத்தங்களில் ஒன்றையும் உலகம் அறிய மாட்டாது.
கீர்த்தனை சொல்லுகிறதாவது, ஒவ்வொரு இருதயமும் தன்னுடையதை நேசிக்க நாடும். எனது இலக்கு கிறிஸ்து, கிறிஸ்து மாத்திரமே. கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதனால் நாம் அவருடையவர்கள் என்று வாக்கு சத்தம் பண்ணப்பட்ட மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தெரிந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, தற்காலத்திற்குரிய பாடுகளையும் அவருடைய அழிப்புகளை பின்பற்றி நடப்பவர்களுக்கு ஒரு தேவையான பாடமாகவும் வரவிருக்கிற மகிமைகளுக்கு ஆயத்தப்படுத்துமாறு வாக்கு சத்தம் பண்ணப்பட்ட விசேஷமான பரீட்சைகளையும் அனுபவங்களையும் தெரிந்து கொள்ளுகிறோம். இதற்கும் மேலாக கிறிஸ்துவை இவ்விதமாக தேடுவோரும் இப்படியாக தங்களை ஆண்டவருக்கு என்று முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அனைவரும் தங்களுக்கு சொந்தமானது என்று உலக பிரகாரம் மாணவர்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தில் உலகத்திற்குரியவர்களாக இருந்த போது தங்களுடைய சொந்த உடைமைகளாக உலக நலன்களை கருதினார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவருடையவர்கள் ஆன போது தங்களையும் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தார்கள். வீடுகள், நிலங்கள், பிள்ளைகள், புருஷன், மனைவி, சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருமே பயபக்தியால் ஆண்டவருக்கு என அர்ப்பணம் செய்யப்பட்டார்கள். ஆகவே இப்பொழுது இவைகளில் எதுவும் புது சிருஷ்டியின் பொக்கிஷங்களாக இருக்க முடியாது. இது ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை நேசிக்க முடியாது என்றோ அல்லது மனைவி புருஷனை நேசிக்க முடியாது என்றோ ஒருவரை ஒருவர் அதிகமாக உயர்வாக மதிக்க கூடாது என்றோ பொருள்படாது. இது அவர்கள் தங்கள் பிள்ளைகளை நேசிக்க முடியாது என்றோ அவர்களுடைய இருதயத்தில் மனதில் குணாதிசயங்களை மிக உயர்வாக மதிக்க முடியாது என்றோ பொருள்படாது. இன்னும் இது இயற்கையின் அழகை நேசிக்கவோ அல்லது உயர்வாக மதிக்கவோ முடியாது என்றோ பொருள்படாது. இது அவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீட்டை அல்லது ஒரு பிராணியை வைத்திருக்க முடியாது என்றோ பொருள்படாது. ஆனால் எந்த விதத்திலும் இந்த உலக உடைமைகள் இனியும் அவர்களுடைய பொக்கிஷங்களாக இருக்க முடியாது. அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவருடைய போட்டியில் நிற்க முடியாது. ஏனெனில் அவர்கள் அவரை 10,000 பேர்களில் சிறந்தவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். பணம் நேசிக்கப்படக்கூடாது, உயர்வாக போற்றப்படக்கூடாது, பூஜிக்கப்படக்கூடாது. நாம் அதன் ஊழியர்களாகவோ அல்லது அடிமைகளாகவோ இருக்கக்கூடாது. குமாரர்களும் ஊழியர்களுமாக நாம் நம்முடைய பற்றுதலை சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிகளுக்கு கொடுத்துள்ளோம். பணம் என்பது அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய கருவிகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் அதை அப்படியே எண்ண வேண்டும். அவைகளில் அதிகமானவைகளுக்கு நாம் உக்ரானக்காரர்களாக இருக்கிறோம். தேவனுடைய அனுகிரகத்தால் அது நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வரலாம். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 767 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.